தவறு செய்ய காரணம் தேட வேண்டாம் என்ற தலைப்பிலே இந்த நாளின் சிந்தனையை நாம் தியானிப்போம். இந்த புதிய நாளிலே உங்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர்களுக்கு விசுவாசத்தின் வைராக்கியம் அனுதினமும் எப்படி இருக்கிறது? குடித்து மகிழ்ச்சியோடு இருந்த வேளையிலும் உரிமை இருந்த போதும் போவாஸ் தன் அருகாமையில் வந்த ரூத்திடம் தவறு செய்யவில்லை. 23:7 இரண்டாவது சம்பவம், வாய்ப்பும் சகல சாதகங்களும் இருந்த போதும் யோசேப்பு தவறு செய்யாமல் விபசாரத்தை எதிர்த்தார், அதோடு நில்லாமல் வெளியே ஓடிவிட்டார். 39:12. 3வதையும் நான் உங்களுக்கு சொல்றேன், மீறினால் தண்டனை என்ற நிபந்தனையுடன் அந்நாட்டின் ராஜாவே கட்டளையிட்டிருந்தோம் சிலைக்கு தலை வணங்க மறுத்த அந்த இளம் வாலிபர்கள். 16:16-18. ஆம், சூழ்நிலையை காரணம் காட்டி தவறு செய்ய தூண்டப்பட்டு விட்டோம் என்று சாக்கு சொல்லக்கூடாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். 1 பேதுரு 15:15. நேற்றைய கிறிஸ்தவனுக்கும் இன்றைய கிறிஸ்தவனுக்கும் ஒரு படியாவது முன்னேற்றம் கண்டு இன்னும் பலமுள்ள விசுவாசத்தை நோக்கி நகருவோம். பலவீனங்களை சாதகப்படுத்தக்கூடாது, விட்டு உதறி விசுவாசத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும். கர்த்தருடைய ஊழியன் எடி ஜோயல் 6 கிறிஸ்டியன் சபை கன்னியாகுளம், தேவனுடைய சமாதானமும் பலனும் நம்மை தொடர்ந்து ஆழ்வதாக. ஆமென்.